நேம் ஸ்டார்ட்ஸ் வித் வி. எனி நேம் ஸ்டார்ட்ஸ் வித் வி அப்படின்னா அவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், அவங்களுடைய லைஃப் ஸ்டைல், அவங்களுடைய வாழ்க்கையுடைய அந்த க்ரோத் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு ஸ்மால் அனலைஸில் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து வியுடைய நம்பர் வந்து 6. ஸோ 6 இஸ் அ ஜெனரல் லக்கி நம்பர். வியில் ஸ்டார்ட் பண்ணுற எந்த நேம் யாராக இருந்தாலும் முதல்ல அவங்களுக்கு பேசிக்காக சில அதிர்ஷ்டங்கள் கை கொடுக்குது, அதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ். தே ஆர் கீப் ஆன் கெட்டிங் சம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதுக்கப்புறம் இந்த வி அப்படிங்கிற எழுத்தை நீங்கள் உத்து பார்த்தீங்கன்னா இந்த வி வந்து ஒரு பேலன்ஸ்டு ஷேப்பாக ஒரு பேலன்ஸில் வந்து நிற்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த பேலன்ஸ் வந்து அவங்களுக்கு லைஃப்பில் நிறைய பேலன்சஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இது நதர் பாயிண்ட். அவங்களுடைய ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் குட் இன் ஹார்ட் ஒர்க்கிங், ரொம்ப ஒரு ஃபிட்டாக இருக்கக்கூடியவங்க, ஸ்போர்ட்டிவாக திங்க் பண்ணக்கூடியவங்க, வேகமாக வளர்ந்து நினைக்கக்கூடியவங்க, நல்ல நிர்வாக திறன் உடையக்கூடியவங்க. அதே மாதிரி அவங்களுடைய ஆம்பிஷன் எய்ம்லாம் ரொம்ப பாசிட்டிவாக ஹை ரேங்கிங்கில் இருக்கும். நிறைய நிறுவனங்களில் வந்து பெரிய பெரிய சிஇஓ, ஜென்ரல் மேனேஜர் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வி அப்படின்ற எழுத்தில் ஸ்டார்ட் பண்ண நேம் உடையவங்களாக இருப்பாங்க. பொலிட்டீஷியன்ஸ்லேயும் அப்படி இருக்கிறாங்க. ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ், நிறைய ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸும் அந்த மாதிரியான எழுத்தில் துவங்கக்கூடிய ஒரு ஃபேமஸான ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ்லாம் இருக்கிறாங்க. அதே மாதிரி இவங்களுடைய ஆட்டிடியூட் எப்போவுமே வந்து ஒரு ஃபாஸ்ட்டாக, அக்ரெசிவாக, விவேகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து இந்த வியில் இருக்கும். அதுக்கப்புறம் வி ஃபார் விக்ட்ரி ஜென்ரலாகவே. ஸோ எனி நேம் ஸ்டார்ட் வித் வி அவங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வெற்றியோட வாழ்க்கையை முடிக்கிறதுக்கு அதிகமான ஆதாரமான ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்குறது. அதே மாதிரி வி வந்து கரியர் லைஃப்பில் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த வி நேமில் ஸ்டார்ட் பண்ணுறவங்க எப்படியாவது முதல் பதவி, அதாவது மேலான பதவிக்கு அடையணும்னு சொல்லி ஒரு முன்னேற்றத்துக்காகவே உழைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அவங்க சலிக்காமல் உழைச்சி எப்படியாவது அந்த உயர்ந்த பதவியை அனுபவிச்சு அங்கே இருக்கக்கூடிய எல்லாரையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, அவங்களை வந்து ஆர்கனைஸ் பண்ணி நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவாக நடந்துக்கிறது, இதெல்லாம் அந்த வீக் வந்து ஜென்ரலாக ஒரு பாசிட்டிவான பலன் உண்டு. இப்போ ஃபேமிலி லைஃப் அண்ட் பர்சனல் லைஃப்பில் எப்படி இருப்பாங்க இந்த வி நேம் ஸ்டார்ட் பண்ணுறவங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க. அவங்க வந்து கடமையை தவறாமல் எல்லா டியூட்டிஸும் பண்ணுறதுல ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க. பட் இந்த வி வந்து டூ ரொமான்டிக் அண்ட் டூ லவபிள், லவபிளாக இருப்பாங்க பட் ஆனால் டூ ரொமான்டிக்காக இருக்க மாட்டாங்க, ஆனால் ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க. ஃபேமிலி ரொம்ப நல்லா டேக் கேர் பண்ணுவாங்க, சில்ட்ரனை கைட் பண்ணுவாங்க, அவங்கள மோட்டிவேட் பண்ணுவாங்க, இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப பிடித்தமான விஷயம். ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக ஒத்துப்போகக்கூடிய, அவங்கள ரொம்ப வந்து அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஃப்ரெண்ட்ஸை மட்டும் தான் இவங்க ரொம்ப க்ளோஸாக ரிலேஷன்ஷிப்பாக இருக்கிறாங்க. அவங்கள எதிர்த்து பேசியோ இல்லை அவங்கள ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக மோதுகிற மாதிரி இருந்ததுன்னா இவங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்கள அவாய்ட் பண்ணுறது தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த வி நேமில் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து சில நேரத்தில் ரொம்ப சீக்ரெட்டிவாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஃபினான்ஷியலாக இவங்க எப்படி இருந்தாலும் க்ரோ ஆவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபினான்ஷியலாக இவங்க பை பர்த்லேருந்தே பெரிய கஷ்டங்களை படுறதில்ல. ஒரு சிலர் அப்படி கஷ்டங்கள் பட்டாலும் கூட அதை உடனே குயிக் ரெக்கவரி மாதிரி எப்படியாவது ஏர்ன் பண்ணி மேலே க்ரோ பண்ணி அவங்களுடைய சேவிங்ஸ் பார்ட்டை வந்து பெட்டர்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. இது இந்த நேமுடைய ஒரு ஸ்பெஷல். ஸோ வி நேமில் ஒரு நேம் ஸ்டார்ட் ஆகுது, அவங்களுடைய பர்சனாலிட்டிஸ் வந்து அவங்களுடைய கரியர் அண்ட் ஃபினான்ஷியல் அண்ட் ஃபேமிலி லைஃப்பில் எப்படி தான் இருக்காங்க. ஹெல்த் வைஸ் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் வெரி ஸ்போர்ட்டிவ். நிறைய பேர் விளையாட்டு வீரர்கள், விளையாட்டில் ஆர்வம் உடையவங்க, எக்ஸசைஸ் பண்ணுறவங்க, அதே மாதிரி டெய்லி கேம்ஸ் விளையாடுறவங்க, மார்னிங்கில் வாக்கிங் பண்ணுறவங்க, இவங்கெல்லாம் அந்த வி நேமில் காமனாக இருக்கக்கூடியவங்களாக இருக்காங்க. ஸோ வி நேமில் வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அப்படிங்கிறதும் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸில் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ரொம்ப ஸ்டைலிஷாக இருப்பாங்க, ரொம்ப அட்மையர் பண்ணுவாங்க, அட்ராக்டிவாக ட்ரெஸ் பண்ணுவாங்க. அவங்களுடைய நாலேஜ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வந்து ஒரு கண்ட்ரோலிங் நாலேஜ் ஆஸ் வெல் அஸ் அவங்களுக்கு வந்து ஒரு க்ரோத் கொடுக்கக்கூடிய நாலேஜ் எப்போவுமே இருக்கும். ஷேரிங் அண்ட் அவங்களுடைய வில் பவர்லாம் பார்த்திங்கன்னா இன்னர் ஸ்ட்ரென்த், இதெல்லாம் ரொம்ப பாசிட்டிவாக அவங்களுக்கு வந்து ரொம்ப அந்த போல்ட்னஸ் ஜாஸ்தி கொடுக்கும். ஸோ இது மாதிரியான டிஃப்ரெண்ட்டான ஒரு குவாலிட்டிஸ் உள்ளவங்க தான் அந்த நேம் வந்து வீலை ஸ்டார்ட் பண்ணக்கூடியவங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் என்ன, இந்த வீலில் உள்ளவங்களுடைய ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் என்னென்னா லக் அவங்களுக்கு சில நேரத்தில் சப்போர்ட் பண்ணும், சில நேரத்தில் சப்போர்ட் பண்ணாது. அப்படி இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் அகெயின் அகெயின் அவங்க முயற்சி பண்ண அப்படிங்களா இருப்பாங்க. ஒரு விஷயத்தை அடையிறதுக்காக பல முறை அதை வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருந்து அந்த அச்சீவ்மெண்ட் அவங்க பண்ணுறதுக்கு எப்படியாவது அவங்க மைண்ட் வந்து அவங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இது இந்த வியுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டியாக நம்ம வந்து பார்க்க முடியும். அதாவது விடாமுயற்சி, கீப் ஆன் அதை வந்து ட்ரை பண்ணி எப்படியாவது அதை ஃபைனல் அச்சீவ்மெண்ட் வரைக்கும் போவாங்க. இந்த வி நேம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதோடைய எண்டு வந்து சப்போஸ் எம்ஆர்என்ல முடிஞ்சதுன்னா, எம்ஆர்என்ல முடிஞ்சதுன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் வந்து வாழக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அப்படி சப்போஸ் வியில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஆர்ஆர்ஹெச்சில் அப்படி நேம் முடிஞ்சதுன்னா, இந்த ஆர்ஆர்ஹெச்சில் நேம் முடிகிறவங்க எப்படி இருக்காங்கன்னா சில நேரத்தில் ஆரம்பத்தில் நல்லா க்ரோ ஆணிச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் பிளர்ராக ஒரு சில கன்ஃபியூஷன்ஸோட டிசப்பாயின்மெண்ட்ஸோட வாழ்க்கையை முடிக்கிற மாதிரி அமையுது. வியில் நேம் ஸ்டார்ட் பண்ணி ஐஆர்ஜேஆர்ஏ இந்த எழுத்தில் வந்து நேம் ஒருவேளை எண்ட் ஆச்சுன்னா இவங்க வந்து ரொம்ப ஃபாஸ்ட் க்ரோத், ரொம்ப வேகமாக, ரொம்ப இளம் வயதில் ரொம்ப பெரிய புகழோட பெரிய பணம் பண்ணக்கூடியவங்களா, வேகமாக வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு பெயர்களாக இது அமையுது. ஸோ இந்த வியோடைய நேமுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், அவங்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்குன்றதை நம்ம ஜெனரலாக அனலைஸ் பண்ணி பார்த்தோம். இப்போ அடுத்து நம்ம வேறு ஒரு ஆல்ஃபாபெட்டோட உங்களை நான் சந்திக்கிறேன்.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அப்டேட் பண்ண. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.